வாழும் இலங்கை தமிழர்களுக்காக பாரிஸில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். இலங்கையில் தமிழர் பிராந்தியத்தில் சுயநிர்ணய உரிமைக்கான பொது வாக்கெடுப்பு முயற்சிக்கு பிரான்ஸ் அரசு ஆதரவு வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாரிஸ் புறநகர் பகுதியான பொபினி நகரசபையில் இந்த தீர்மானம் கடந்த வியாழக்கிழமை ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. நகரசபையினால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் அநீதிகளை பொபினி நகரசபை கண்டிப்பதாக நகர மேயர் அப்தல் சாதி தெரிவித்துள்ளார். சகலரது பாதுகாப்பையும் உத்தரவாதப்படுத்துகின்ற சர்வதேச சட்டங்களுக்கு ஊடாக இலங்கையில் தமிழர் சிங்களவர் உட்பட சகல இனங்களினது பாதுகாப்பும் அமைதியும் கௌரவமும் மீள பேணப்படுவதற்கு பொபினி நகரசபை தனது முழு ஆதரவை வெளிப்படுத்துகின்றது. பொபினியில் வசிக்கின்ற போரினால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்ட இலங்கை தமிழ் பூர்வீக மக்கள் தங்களது துயரங்களுக்கான அங்கீகாரத்தை கோருகின்றனர். அவர்களது விருப்பத்திற்கு ஆதரவாகவே நகரசபையின் இந்த தீர்மானம் வெளியிடப்பட்டுள்ளதாக மேயர் குறிப்பிட்டுள்ளார். இல்து பிரான்ஸ் பிராந்தியத்தின் 93 மாவட்டத்தில் அமைந்துள்ள பொபினியில் இலங்கை தமிழர்கள் பெரும் எண்ணிக்கையில் வசிக்கின்றனர். கடந்த ஆண்டு ஜூனில் நடைபெற்ற நகரசபை தேர்தலில் சோசலிச வேட்பாளராகிய அப்தல் சாதி பொபினி நகர மேயராக தெரிவானார். பாரிஸில் வாழும் சீக்கிய இன சமூகத்தை சேர்ந்த ரஞ்சித் சிங் என்பவரும் நகரசபை உறுப்பினராக தெரிவாகி தற்சமயம் துணை மேயராக உள்ளார். கடந்த வியாழனன்று நடந்த நகரசபை அமர்வில் தமிழ் அமைப்புகளது தரப்பிலான கோரிக்கையை சபையில் அவரை வாசித்தளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.